நெல்லை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நெல்லை வண்ணாரப்பேட்டை பொறியியல் கல்லூரியில் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாணவ மாணவியருக்கு பரிசுகள் பாராட்டு கிடயங்கள் வழங்கப்பட்டன. பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் 2022-23 ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தென் மாவட்டத்திலேயே கல்வி வேலைவாய்ப்பில் கற்றல் விருது பெற்ற எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் மாணவர்களை சிறந்த விளையாட்டு வீரர்களாக சாதனை படைக்க வைக்கிறது. கல்லூரி மாணவர்கள் தேசிய மாநில மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த விளையாட்டுப் போட்டியில் கூடைப்பந்து, வாலிபால், கிரிக்கெட், கபடி, கோகோ உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளும் மற்றும் தடகளப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் 350 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமையை நிரூபித்தனர். இந்த விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா ஸ்கேட் கல்விக் குழும நிறுவனர் முனைவர் கிளீட்டஸ் பாபு, துணைத் தலைவர் அமளி கிளீட்டஸ் பாபு, ஸ்கேட் கல்விக் குழும தாளர் பிரியதர்ஷினி அருண்பாபு ஆகியோர் வாழ்த்துக்களுடன் தொடங்கியது. விழாவில் பொது மேலாளர்கள் ஜெயக்குமார், கிருஷ்ணகுமார், கல்லூரி முதல்வர் முனைவர் வேல்முருகன், இயக்குநர்கள் ஜான் கன்னடி, முகமது சாதிக் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். மேலும் அகில இந்திய அளவில் பல்கலைக்கழக அளவிலான ஆண்களுக்கான சபதக்ரா சாம்பியன்ஷிப் போட்டி 2022-23 போட்டியில் பங்கேற்ற கல்லூரியின் செயற்கை அறிவியல் துறை மாணவர்கள் நடராஜன், பத்மநாபன் ஆகியோரையும் பாராட்டி பரிசு கேடையும் வழங்கப்பட்டது. ஓவரால் சாம்பியன் பட்டம் பெற்ற மாணவி லிஸ்பாவுக்கு பரிசு வழங்கப்பட்டது. ஆண்கள் பிரிவில் ஐடி துறை மாணவர் அன்பு சிரஞ்சீவிக்கு வழங்கப்பட்டது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக 18வது மண்டல அளவிலான அனைத்து விளையாட்டுப் போட்டிகளும் மாணவ மாணவியர் வெற்றி பெற்று பரிசுகளை வென்றுள்ளனர். ஓவரால் சாம்பியன் பட்டத்தை மகளிர் அணியினரும் ஆணழகன் போட்டியில் முதல் மற்றும் இரண்டாம் பரிசுகளை வென்று சாதனை படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை கல்லூரி வளாக மேலாளர் பேராசிரியர் சஹாரியா கேப்ரியல், வழிகாட்டுதலின் பேரில் உடற்கல்வி ஆசிரியர்கள் சாமுவேல் அமர்நாத், சுரேஷ், நந்தினி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.